அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆரோக்கியமான உறக்கமும் மகிழ்ச்சியான விடியலும் என்ற துணிப்பொருளில் இன்றைக்கு சங்கானைக்கும் சித்தங்கானைக்கும் இடப்பட்ட ஒரு பிரதேசத்தில் வந்திருக்கிறோம். அங்கே தனிச்சு வாழ்கிற ஒரு தாய் தகப்பனை சந்தித்து அவைகளுக்கான முக்கியமாக உறங்குவதற்குரிய மாதிரியான சில பொருட்கள், அதை தாண்டி அவைகளுக்கு தேவையான உலர் உணவு பொதிகள் மற்றும் மேலதிகமாக அவருடைய கை செலவுகளுக்கு தேவையான ஒரு 2000 ரூபாய் பெறுமதி மிக்க பணப்பொதிகளும் ஒரு என்னுடைய நன்கொடையாளர் ஒருவர் புலம்பெயர்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதை நாங்கள் இன்றைக்கு வழங்குறதுக்காண்டி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உண்மையிலேயே அவள் வயது முதிர்ந்த காலங்களிலேயும் யாரையும் அண்டி வாழாமல் தனிச்சு மிகவும் வறுமையில் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்திருந்தனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுமாரி இவ்வளோ காலம் 21 வருடங்களாக கொட்டிலில், ஒரு சிறிய கொட்டிலில் தான் அவையிட்ட வாழ்க்கை முறை நடந்திருக்கு. இப்போ மேலதிகமாக இப்போ ஒரு சமீபமாக சில 2 தொண்டு நிறுவனங்கள் ஒன்றிணைஞ்சு அவைகளுக்கான சின்ன கூடாரங்கள் ஒன்று அமைச்சு, தற்காலிக குடில் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதையும் நாங்கள் இப்போ காணக்கூடியதாக இருக்கிறது. வாருங்கள், நாங்கள் அந்த காணொளியை பார்வையிடுவோம். ஜாழ்ப்பாணம் கேகேபி இளைஞர் கழகத்தின் ஆரோக்கியமான உறக்கமும் மகிழ்ச்சியான விடியலும். பிள்ளைகளின் பராமரிப்பு எதுவுமின்றி குறுகிய அரை நிரந்தர குடில் மிகவும் வறுமையில் வசிக்கும் இரு முதியவர்களுக்கு அவர்கள் ஆரோக்கியமாக உறங்குவதற்குரிய பொருட்கள் எமது கழகத்தினால் வழங்கி வைக்கப்பட்டது. புலம்பெயர்ந்து ஜெர்மனி தேசத்தில் வசிக்கும் ஈழத்தமிழர் திரு ஜோன் அவர்கள் தனது புதல்வரின் 10வது ஆண்டு மறைவு நாளினை நினைவு கூறும் விதமாக வறிய மக்களுக்கு உதவும் நோக்குடன் எமது கழகத்திற்கு வழங்கிய நிதி பங்களிப்பு உதவியின் மூலம் இந்தியா குடியிருக்கிறீங்க. ஆ, உங்களுக்கு எத்தனை வயது? அம்மாக்கு 69. சங்கானை மக்கள் ஒன்றியம் அமைப்பினர் முதியவர்களுக்கு உதவும் நோக்குடன் எமது கழகத்திற்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக சங்கானை சித்தங்கனிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் பிள்ளைகளின் பராமரிப்பு எதுவுமின்றி மின்சார வசதியற்ற குறுகிய அரை நிரந்தர குடிலில் தமது முதுமை பராயத்தை மிகவும் வேதனையுடனும் ஏழ்மையுடனும் கழிக்கும் இரு முதியவர்களுக்கு தற்கால அடைமழையினால் ஏற்படும் டெங்கு நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளும் நோக்குடனும் ஆரோக்கியமாக உறங்குவதற்குரிய பொருட்கள் பால்மா மற்றும் உலர் உணவு பொதிகள் எமது கழகத்தினால் வழங்கி வைக்கப்பட்டது. அத்தோடு அவர்களின் மேலதிக தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சிறு பணத்தொகையும் எமது கழகத்தினால் வழங்கப்பட்டது. இவ்வாறு எதுவித வருமானமும் அற்று வாழும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவ முன்வரும் நல் உள்ளங்களை இப்பதிவினூடாக எதிர்பார்த்து நிற்கின்றோம். சங்கானைக்கும் சித்தங்கானைக்கும் இடையில் ஒரு இடத்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த வீடு உங்களுக்கு லொக்கேஷன் காட்டப்படும் தருங்க. இன்றைய நாளில் எத்தனையோ பேர் எத்தனையோ வசதிகளோடு இருந்தும் இப்படியும் ஒரு சில குடும்பங்கள் மட்டுமில்லை, பல குடும்பங்கள் பல இடங்களில் பல இடங்களில் பல துன்பங்களோடு சந்தித்து வாழ்ந்து வருது. அதை இனங்கண்டு அதைய வளர்த்து விட வேண்டியதுங்கிற பொறுப்பு. அந்த வகையில் ஜெஃப்னா கேகேபி யூத் கிளப்போட சங்கான மக்கள் ஒன்றியம் ஒரு தொடர்பை ஏற்படுத்த நிலையில் இப்படி ஒரு குடும்பம் இருக்குது, அதைக்கு நாங்கள் உங்களோட உதவியை செய்யலாமான்ற கேட்ட பொழுது அவர்கள் மனம் வந்துன்று இவர்களுக்கான இந்த நாங்கள் இப்போ பாருங்க பார்த்து கொண்டு இந்த மித்தைக்குமே தான் இருக்கிறோம்.
அவர்களுக்கு ஒரு மித்த ஒரு அதுக்கான ஒரு விரிப்பு, இரண்டு தலானிகள், தலானியுறை மற்றது நுழம்பு நெட், இதை விட உலர் உணர்வு பொருட்கள் இங்கே இருக்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற பிஸ்கட் ஆங்கர் ஆங்கரே இன்றைக்கு 500 ரூபா ஆங்கர், கடலை கருப்பு அப்படியான சாமான்கள் இருக்குது. உண்மையில் போற்றப்பட வேண்டிய விடயம் என்னை பொறுத்தவரை, இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் பலர் வலிதவரை செல்கிறார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய திறமைகளை வேறு வழிக்கு பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் இப்படியான ஒரு நல்ல விஷயங்களை பயன்படுத்தினால் நல்லா இருக்கும். உண்மையாக இந்த உதவியை நாங்கள் எங்கள் அமைப்பு கேட்ட பொழுது மனவந்து செய்த ஜெஃப்னா கேகேபி யூத் கிளப்பினருக்கும், அவர்களுக்கு உதவி செய்த முகம் தெரியாத இனம் தெரியாத நண்பர்களுக்கும், எங்கள் மக்கள் ஒன்றியத்தின் சங்கான மக்கள் ஒன்றியின் சார்பாக நன்றியை தெரிவிக்கும். அப்பாக்கு எத்தனை வயசு இருக்கு? 72. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? வேலை எதுவும் செய்கிறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் இப்போ இப்போதைக்கு ஏறியில அது என்ன? ஏற்ற மாட்டோம். நீங்கள் வயது போட்டீங்களா? இப்போ நீங்கள் உங்களோட சிவி அவருத்துக்குரிய சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் உழைச்சி தான். நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும்? உங்களுக்கு பிள்ளைகள் ஒருத்தரும் இல்லையா? ஒரு மகன் அவன் நோயாளி, அவரங்களோட தொடர்பில்லை, வந்து போகிறாரு. எங்கள் பேரும் வந்து இருப்பு கிடைப்பார் காதுள்ளம் 50 ரூபாய் 100 ரூபாய். பேரன் உங்களோடையா இருக்கிற? அங்கே இருக்கிற இங்கே வந்தால் உங்களோட தான் போவேன். ஆ, வந்தால் உங்களோட இருந்துட்டு போவேன். பேரன் உங்களோட உங்களோட நல்ல மாதிரி இந்த குட்டில் உங்களுக்கு யார் செஞ்சது? இந்த இடத்துல நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்றீங்க? 21 வருஷமா இந்த இடத்துல வாழ்றீங்க? இந்த காணிக்கு 21 வருஷம். வேண்ட இடம் அந்த குறுக்க ரோடு போகுது, அதான் காணி. ரெண்டு பேர் காணி வந்த காணி சூழ் பார்த்தாங்க. வீடு வச்சு 15 வருஷத்துக்கு 5-6 வருஷம் அந்த பணத்தாக அடி பண்ணி எழுதி போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துருக்கோம். உங்களுக்கு நிலையான வருமானம் மட்டும் ஒன்றும் இல்லையேன்னு, யாராவது எதுவும் தந்தா தான் நீங்கள் அந்த இதை எடுத்துக்கொண்டு வண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. முதியவர்களுக்கான 2000 ரூபா உதவி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உண்மையா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த நாங்கள் கொண்டு வந்த பொருள் எல்லாம்? உங்களுக்கு உங்களுக்கு திருப்தியா? உண்மையாவா? இன்றைக்கம்மா உங்களுக்கு புலம்பெயர் நான் நினைக்கிறேன் ஜெர்மன் தேசத்தில் வசிக்கிற ஒரு ஒருவர் உங்களோட தரவுகளை நாங்கள் அனுப்பியிருந்தோம். நாங்கள் இப்படியான ஒரு ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு வயது முதிர்ந்தாக்கள் இருக்கிறனும், அவையில் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறனாம்னு சொல்ல அவையில் அவர் சொன்னவர் இப்போ என்ன தேவை என்று கேட்ட இடத்துல இப்போ நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் அவையில் நிம்மதியாக ஆரோக்கியமாக உறங்கி நிம்மதியாக எழும்பக்கூடிய மாதிரியான ஒரு பொருட்கள் கொஞ்சம் பொருட்கள் வேணும். அப்போ அவர் சொன்னவர் கொஞ்சம் உலர் உணவு பொதிகள்,
அதோடு சேர்ந்து இந்த பொருட்களையும் வேண்டி கொடுக்க சொன்னவர். அதோடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகை, உங்களுக்கு ஒரு சின்ன தொகையோ உண்டு, கையில் காசுகளில் மரக்கறி வேண்டதண்டா, இந்த உலரணவு பொதிகளை தாண்டி மரக்கறி வேண்டனா நீங்கள் என்ன செய்வீங்க? வேண்டையில்லாதானே. அதுக்காண்டி உங்களோட கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை உண்டா கொடுக்க சொன்னவர், 2000 ரூபா பரிமதியான பொருள். சரியா? இப்போ நீங்கள் இந்த பணத்தை தேவையில்லாத வீண் விரயம் செய்யக்கூடாது. ஏதாவது அடிப்படையாக அவசர தேவைகளுக்கு மரக்கறி வேண்டதோ அப்படியான விஷயங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இதுக்கு முதல் கொட்டில் வீட்டில் இருந்த நீங்க, அந்த அதுதான் உங்களோட வீடு, பழைய அந்த கொட்டில் தான் உங்களோட வீடா இருந்தது. இப்பதான் இந்த இது இந்த சின்ன கட்டிடம் கொண்டு வந்தது அவர் கட்டி தந்தவர். அவரும் பொங்கல் முதல் நாள் வந்து பிடிக்கும் Yeah.